ஹே கைஸ், நல்லா தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள அந்த தோல் எல்லாத்தையும் ஒரு பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிரேட்டரில் வச்சு நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடிசுவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து நல்லா வந்து பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேயும் இல்லை வந்து ஒரு உரலையோ சேர்த்து நல்லா பவுடராக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே வந்து ஒரு அரை கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு நாலஞ்சு பூண்டு பழ தோல் உரிச்சிட்டு க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு வரமிளகாயை குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இல்லைனா எல்லாமே கருகிடும். கொஞ்சமாக இது கூட வந்து பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காய் தூளை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெந்தயம் கடுகு பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் வெள்ளம் நல்லா இனிப்புக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த ஹீட்லேயே அது நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் வந்து அடுப்பில் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் அண்ட் எண்ணெய் அந்த இதெல்லாம் நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா, நீங்கள் வந்து மாங்காய் திருவலோட அந்த தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து அந்த கடுகு கருவேப்பிலெலாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஊற்றி அந்த எண்ணெயிலேயே ஊறினதுக்கப்புறம் கூட சாப்பிடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.